காயம் கலந்து ஆயம் கொதிக்கினும்த்தூரி அது எதிரில்லை தானே வாழ்க வளமுடன் அடுத்து காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் மாய் கத்தூரி அது மக அது மிகும் அவ்வளீ தேசம் ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே வாழ்க வளம்புடன் இது வந்து பாருங்கள் சிற்றின்பத்தை திருமூலர் வந்து எவ்வளவு தூரம் வந்து விலகி இருக்க சொல்கிறாரு ஒரு யோகிக்கு சிற்றின்பத்தில் இருப்பவன் மன்னனாக இருந்தாலுமே இணை கிடையாது அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்கிறார் நான் வரிசையை படிக்கிற உங்களுக்கே புரிஞ்சிடும் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் ஆச்சுங்களா ஆணும் பெண்ணும் தேக ரெண்டும் கலந்து இன்பத்தில் சிற்றின்பத்தில் அப்படியே இன்பத்தில் அப்படியே உச்சத்துல குதிச்சுட்டு இருந்தாலும் அங்கே என்ன இருக்குமாமா மாயங்கத்தூரி அது மிகும் ஆச்சுங்களா மாய மயக்கம் மயக்கம் தான் இருக்கும் ஆச்சுங்களா ஒரு சில நிமிடம் இன்பம் அடுத்தது பலவீனம் வீக்னஸ் உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிட்டே வரும் சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் நடந்துட்டே வரும் மாயங்கத்தூரி அது மிகும் அதுங்களா காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் மாயங்கத்தூரி அது மிகும் அவ்வழியில் தேசம் கலந்தொரு தேவன் என்றே நினும் நான் வந்து பல நாடுகளை ஜெயிச்சுட்டு வந்த மன்னராகவே இருக்கின்றேன் வானவர் தேவராகவே இருக்கின்றேன் அப்படின்னா கூட ஈசனோடு உறவு கொண்டு ஆற்றல் விரயம் செய்யாது ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே அப்படிங்கிற அதாவது ஈசனோடு ஒன்றி தவமாற்றி கொண்டிருக்கும் ஆற்றல் விரயம் செய்யாது தவமாற்றி கொண்டிருக்கும் யோகிக்கு எதிரில் நிற்க முடியாது ஆச்சுங்க நீ எவ்வளோ பெரிய மனனாக இருந்தாலுமே தவத்தார் முன்னால் நிற்க முடியாது அதுதான் அலெக்சாண்டர் வந்து உலகம் பூரா ஜெயிச்சு வந்து நம்ம பாரத தேசத்தில் வந்து யோகின் முன்னால் பணிஞ்சதாக வரலாறுகள் சொல்லும் இந்த மாதிரி நீ தேசம் கலந்து தேவன் எண்ணினும் ஈசன் உறவோடு இருப்பவர்கள் ஆற்றல் விரயம் செய்யாத ஆற்றலை மேல்நிலை வச்சுட்டு இருக்கிறவங்க யா வந்து முன்னாடி பணிஞ்சு தான் ஆவாங்க ஏன்னா அவங்க ஆற்றல் விரயத்தில் இருக்காங்க இது வீக்கஸ்ட் பீப்புள்ஸ் ஏன் நம்முடைய பாரத தேசத்தில் பல்வேறு மடாதிபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க நம்முடைய பிரதமராக இருந்தாலுமே வந்து ஆசீர்வாதங்கள்லாம் வாங்குவாங்க ஏன் ஏன்னா அவங்க இன்னும் வெளி உலகத்தில் ஆற்றல் விரயங்கள்லேயே இருக்காங்க ஆனால் இவங்க ஈசன் உறவோடு தவத்தில் இருக்காங்க பிரம்மசரி ஒழுக்கத்தில் இருக்காங்க அது ஈசனாகவே இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது கொடுக்கும்போது கொடுக்கும் போது இவர்கள் உயிராற்றலும் மேலெலும்பி வரும் ஆச்சுங்களா அது வேற ஒன்றும் இல்லை அதன் மூலமாக அந்த அந்த யோகிக்கோ அந்த முனிவு அந்த மடாதிபதிகளுக்கோ பலன் இல்லை பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரம் மூலமாக இவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைவார்கள் அதுதான் வித்தியாசம் நான் திரும்பவும் படிக்கிறேன் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லாமலே எனக்கு புரியும் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயங்கத்தூரி அது மிகும் அவ்வளீல ஆச்சுங்களா அடுத்து தேசம் கலந்தோரு தேவன் என்ற எண்ணினும் ஈசன் உறவுக்கு தானே வாழ்க வளமுடன்